வணக்கம் இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சரியான தலைவர்கள் யார் என்பதை தீர்மானிக்க மக்களுக்கு அரிய சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் வாஜித சேனாரத்ன கருத்து பொருளாதார சீத்தத்தில் நாட்டை மூட்ட ஜனாதிபதிக்கு நாட்டு மக்கள் நன்றி கடன் செலுத்த வேண்டியது அவசியம் என அலிசப்ரி சுட்டிக்காட்டு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நமது வெற்றியினை இனிமேல் மாற்ற முடியாது என ஜனாதிபதி வேட்பாளர் அருகுகுமாரதி திசநாயக்க தெரிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் இரண்டாவது விருப்பு வாக்கு எண்ணும் நிலைமை ஏற்பட்டால் கோடிக்கணக்கில் நிதி செலவாக வாய்ப்புள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கையில் இப்போது சரியான தலைவர்கள் யார் என்பதை தீர்மானிக்க மக்களுக்கு அரிய சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது என்று முன்னாள் அமைச்சரும் களத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வாஞ்சிதா சேனாரத்ன தெரிவித்தார் பேருவளை கடற்கரை விளையாட்டரங்கில் நடைபெற்றிருந்த ரணிலால் முடியும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாற கூறினார் அவர் மேலும் உரையாற்றுகையில் ஒரு நாள் ஒரு வீட்டில் தீப்பற்றி கொண்டது வீட்டில் உள்ளவர்கள் அச்சத்தில் இருந்தனர் அவர்களை மீட்க எவரும் வரவில்லை அப்போது ஒரு தலைவர் வந்து தீயை அணைத்தார் பின்னர் வந்த சிலர் வீட்டுக்கு வர்ணம் பூசினர் பின்னர் தீயை அணைத்தவரை அவர்கள் திருடர் என்று சொன்னார்கள் என்று புத்தபெருமான் ஒரு போதனையில் சொல்லியிருக்கிறார் அப்படித்தான் இலங்கையின் நிலைமையும் இருந்தது ஜனாதிபதி பதவியை தட்டில் வைத்து தந்தபோதும் கூட வெறும் நாட்டை ஏற்க முன்வரவில்லை அப்போது சில காலம் கஷ்டங்களை பொறுத்து கொள்ளுமாறு மக்களிடம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறினார் அரசியல்வாதிகளுக்கு பொறுமை இருக்கவில்லை மக்களுக்கு பொறுமை இருந்தது எனவே நாட்டில் இப்போது சரியான தலைவர்கள் யார் என்பதை மக்கள் தீர்மானிப்பதற்கு அரிய சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது கிரீஸ் நாட்டில் ஒரே வருடத்தில் நான்கு ஆட்சிகள் வந்தன அப்போது அரச ஊழியர்களின் சம்பளம் ஐம்பது சதவீதமாக வெட்டப்பட்டது ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மக்களுக்கான எந்த நிவாரணத்திலும் கை வைக்கவில்லை நாட்டை நெருக்கடியிலிருந்து மீட்க வழி செய்தார் அதனால் இந்த பாதையை மாற்றினால் பாதகமான விளைவுகளை நாடு எதிர்கொள்ளும் அடுத்து வரும் தேர்தலை யுத்தம் போல் நினைக்க வேண்டும் அந்த யுத்தத்தில் தூற்றால் நாட்டு மக்கள் பெரும் அழிவுகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு சரியான தலைவரை தெரிவு செய்ய வேண்டும் என்றார் தேர்தலை பெல்வது மாத்திரமின்றி அதன் பின்னரும் நாட்டை கொண்டு செல்லும் தலைமைத்துவத்துடன் கைகோர்க்க வேண்டும் என்பதற்காகவே ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து ராஜித குமார வெல்கம போன்றவர்கள் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மேடையில் ஏறியுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார் புத்தளத்தில் நேற்று நடைபெற்ற ரணிலால் இயலும் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை கூறினார் இங்கு மேலும் கருத்து தெரிவித்த கவரும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபு ராஜபக்ச சஜித் பிரேமதாசவை அழைத்து ஆட்சியினை ஒப்படைக்க தயாராக இருந்த போதும் அவர் ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை சொந்த நலனை கருதி நாட்டில் நெருக்கடியில் விட்டு ஓடிச் சென்றவர்கள் இப்போது எதற்காக ஆட்சியினை கூறுகிறார்கள் யுத்தத்தின் போது பயன்படாத வாழ் யுத்தம் முடிந்த பின்பு எதற்காக வேண்டும் என்பது போல் சஜித் அணியின் நிலைமை இருக்கின்றது அன்று அல்லல் பட்ட நாடு என்று சரியான திசையில் பயணிக்கின்றது பொதுஜன பெருமுனவில் இருந்தவர்களே இன்று ஜனாதிபதியுடன் இருக்கின்றனர் எனவே நாட்டை கட்டியெழுப்பிய பின்னர் அரசியல் செய்ய முடியும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அரச வருமானத்தை சரியாக முகாமைத்துவம் செய்து அதனை மூன்று மடங்காக அதிகரித்துக் வழி செய்துள்ளார் பொருளாதார யுத்தத்தில் இருந்து நாட்டை போட்ட ஜனாதிபதிக்கு நாட்டு மக்கள் நன்றிக்கடன் செலுத்த வேண்டியது அவசியம் அதேபோல் நாட்டு மக்களிடையே ஒற்றுமை உருவாகியுள்ளது அதனால் இந்த தேர்தல் இனவாதம் பேசப்படாத தேர்தலாக அமைந்திருக்கிறது என்றார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எமது வெற்றியை இனிமேல் மாற்ற முடியாது எனவும் மக்களுக்கான அரசாங்கத்தை ஸ்தாபிக்க தாம் தயாராக இருப்பதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் அம்பாறையில் இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அனுருகுமாரதி திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்திருந்தார் எமது வெற்றியை இனிமேல் மாற்ற முடியாது மக்களுக்கான அரசாங்கத்தை நாம் ஸ்தாபிக்க உள்ளோம் நாட்டு மக்கள் எவ்வளவு துன்பத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து வருகிறோம் வறுமையில் மக்களை முதலில் விடுபட செய்வது எமது பிரதான கொள்கையாகும் ஆட்சியாளர்கள் மட்டுமின்றி மக்களும் சுகபோகமாக வாழ வேண்டும் எம்மை போன்ற வறுமையான நாடுகள் முன்னேற வேண்டுமெனில் கல்வித்துறையை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று எமது கல்வி முறைமையானது பெற்றோருக்கும் மாணவர்களுக்கும் பாரமாக மாறியுள்ளது ஜப்பான் போன்ற நாடுகளில் எல்லாம் நடந்ததை பாடசாலைக்கு சென்றுவிட முடியும் ஆனால் இங்கோ பேருந்துகளிலோ வேனிலோ நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது இந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்யும் நோக்கில் மூன்று கிலோமீட்டருக்குள் சிறந்த பாடசாலைகளை மாணவர்களுக்காக நிறுவுவோம் நகரத்திற்கு ஒரு வகையான கல்வியும் கிராமத்திற்கு ஒரு வகையான கல்வியும் கற்பிக்கப்படும் கட்டமைப்பை மாற்றி அனைவருக்கும் சமமான கல்வியினை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்போம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் இரண்டு லட்சம் ஐடி பொறியியலாளர்களை உருவாக நடவடிக்கை எடுப்போம் என்றும் தெரிவித்திருந்தார் நாட்டில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக இதுவரை மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இதுவரை தேர்தல் சட்டத்தை மீறுதல் தொடர்பாக மூவாயிரத்தி எழுநூற்றி இருபது முறைப்பாடுகளும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் இருபத்தி எட்டு முறைப்பாடுகளும் எண்பது வேறு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த வியாழக்கிழமை இருநூற்றி பதினெட்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் தேர்தல் சட்டத்தினை மீறுதல் தொடர்பாக இருநூற்றி பதினான்கு முறைப்பாடுகளும் நான்கு வேறு முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளது அதுடன் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகளில் சிறிதளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஆர் எம்இஎல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதேவேளை உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை வீடுகளுக்கு சென்று விநியோகிக்கும் பணிகள் இன்றுடன் நிறைவு செய்யப்படுவதாக அஞ்சல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி வாக்காளர் அட்டை கிடைக்காதவர்கள் தங்களது பகுதிகளுக்கு உட்பட்டு அஞ்சல் அலுவலகத்துக்கு சென்று ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி வாக்காளர் அட்டையை பெற முடியும் என பிரதி அஞ்சல் மா அதிபர் ராஜேந்திர ரணசிங்க தெரிவித்துள்ளார் அதே நேரம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக அஞ்சல் மூலம் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளவர்களில் தொன்னூற்றி எட்டு சதவீதமானோர் வாக்களித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் இலங்கையின் பொருளாதாரத்தை மேலும் வீழ்ச்சியடைய செய்யும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கூற்றுக்கு அந்த கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார திசாநாயக்க பதில் அளித்துள்ளார் மருந்து பற்றாக்குறை வேலையின்மை தொழில் வாய்ப்புகளுக்கு இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லுதல் போன்ற முக்கியமான பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி பொருளாதாரம் ஏற்கனவே சரிந்துவிட்டது என்று கூறியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார கொள்கை இறக்குமதி பொருளாதாரம் அல்லது ஏற்றுமதி பொருளாதாரமா என்று தாம் கேள்வி எழுப்பி மூன்று நாட்களாகியும் இதுவரை எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் நாம் ஏற்கனவே வைத்தியசாலைகளில் மறந்து இல்லாத நாடாக இருக்கின்றோம் இளைஞர்களுக்கு வேலை இல்லை மீனவர்கள் தங்கள் படகுகளை கடலுக்கு கொண்டு செல்ல முடியாதுள்ளார்கள் விவசாயத்தில் வருமானம் இல்லை கடனை திருப்பி செலுத்த முடியாமல் தொழில்கள் முடங்கியுள்ளன இந்த பொருளாதாரத்தை தான் ரணில் கட்டியெழுப்ப போகிறாரா இந்த பொருளாதாரத்தையும் இனி வீழப்போவதில்லை அது ஏற்கனவே வீழ்ந்துவிட்டது என்று அனுபகுமார தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவித்த கவர் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவது அதை மேலும் கீழே தள்ளுவதற்காக அல்ல என்றும் சரிந்த தேசத்தை மீண்டும் மேலே உயர்த்துவதற்காக என்றும் கூறினார் சிதந்து வரும் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பு உதயமுதல் கட்சியின் குறிக்கோள் ரணில் விக்ரமசிங்க பன்னிரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் இறையாண்மை கடனை குவித்துள்ளார் ஹமாந்தோட்டை துறைமுகம் போன்று தேசிய சொத்துக்களை விற்பனை செய்வதிலிருந்து தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விலகியிருந்தாலும் அவர் அதனை அங்கீகரித்துள்ளார் என்றும் குற்றம் சுமத்தினார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐம்பது சதவீத வாக்குகளை இந்த ஒரு கட்சியும் பெற்றுக் கொள்ளாது இரண்டாவது விருப்பு வாக்கு என்னும் சூழ்நிலை ஏற்பட்டால் கோடிக்கணக்கில் நிதி செலவாக வாய்ப்புள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்டு ஜனாதிபதியை தெரிவு செய்யும் தேர்தல் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறுகின்றது இந்த தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கு எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுருகுமார் திசாநாயக்க ஆகியோர் பிரதான வேட்பாளராக போட்டியிடுகின்றனர் அதேபோன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுக சார்பில் நாமுல் ராஜபக்சவும் போட்டியிடுகின்றார் இதனால் பிரதான வேட்பாளர் ஒருவர் ஐம்பது சதவீத வாக்குகளை பெற்றுக்கொள்வதில் சிக்கலான நிலைமை ஏற்பட்டால் இரண்டாவது விருப்பமாக்கி எண்ணும் சூழ்நிலை ஏற்படலாம் என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அவ்வாறான சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டால் பெறுபவர்களை தெரிந்து கொள்ள அதிக மனத்தியாலங்கள் ஏற்படும் என்பதோடு வாக்கு எண்ணிக்கைக்கு அதிக காலமும் கோடிக்கணக்கான நிதியும் செலவாகும் என்றும் அவர் கூறியுள்ளார் கிடைக்கப்பெறும் பெறுபவர்களின் பிரகாரம் எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் எதிர்கொள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவும் தேர்தல் திணைக்களமும் தயாராக இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்